ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிநேசி சிஎம்ஏ சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறாங்க, தான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் அண்டு ஃபைனலில் வந்து நமக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இப்போது இதோட பேட்டர்ன் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பேட்டர்னுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் அஸ்யூஷுவல் நீங்கள் நம்ம படிக்கிறத நம்ம படிச்சுட்டு இருப்போம், அவ்வளோதான். பேட்டர்னை பார்த்து நம்ம படிக்க போகிறது கிடையாது, நம்ம அஸ்யூஷுவல் படிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எப்படி கேட்குறக்கு வந்து சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி பழைய கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, ஓகேங்களா, பழைய கொஷின் பேப்பர் மாடல், அதாவது 25 marks ஒன் வேர்டு, அதாவது எல்லாமே இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு, மேட்ச் த ஃபாலோயிங்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, அப்புறம் ஃபுல்லாக பேலன்ஸ் வந்து சம்மு, தியரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியாக வந்து ரைட் ஷார்ட் நோட் சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்கப்பா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் ரைட் ஷார்ட் நோட் கொடுத்துருப்பாங்க. இதே பேட்டர்னா ஒன்று கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஒரு 20 marks சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஒரு 20 marks சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அடுத்த 20 marks ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அப்போ 40 marks ஆயிடுச்சு, மிச்சம் வந்து தியரி ஆர் ப்ராப்ளம். கொடுக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், பட் நம்மளால் இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும், இப்படி இருக்காதுன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ படிக்கிறது, படிக்கிறத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படிக்கிறத அஸ்யூஷுவல் படிங்க, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸும் படிங்க, மேட்சிங் படிங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் படிங்க, எதனாலும் படிங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸோ காலேஜஸோ கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் இருக்குது, இதை ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கூட நாளைக்கு கேட்கலாம், ஓகேவா. அப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கும் இது யூஸ் பண்ணணும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா எப்பயும் என்ன போல் படிப்போமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நான் சொன்னேன், ஓகேவா. அண்ட் தென் நான் இன்னொரு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை பற்றி நான் அதில் சொல்லி ஆகணும், அதுக்கு தான் ஆக்சுவலாக அந்த வீடியோ என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைன் எக்ஸாமை பொறுத்த மட்டில் ப்ரீவியஸில் நமக்கு எக்ஸாம், அதாவது எக்ஸாம் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட்டு ஒர்க் ஷீட்டு வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரூல்டு பேப்பர், ஓகே, பின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. இந்த இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு பிரிக்க முடியாதுல்ல, அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு நான் டாட் டாட்டாக வச்சு வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், ஓகே. அந்த பேப்பர் ஃபஸ்ட்டு பேஜ், அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அவங்க என்னெல்லாம் ஃபில்லப் பண்ண சொன்னாங்களோ அதை பக்காவாக நீங்கள் ஃபில்லப் பண்ணணும், சரிங்களா. இப்போது எப்படி பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இந்த ஒரு பேஜ் இருக்கும், இந்த பேஜை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ எழுதணோடனே நம்ம செகண்ட் பேஜ் போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்ல ஏ, பிளாக்கில் லெட் யூஸ் பண்ணுங்கள், பிளாக்கில் லெட் யூஸ் பண்ணுங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகே போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் அமாங்ஸ் த 4 alternatives கிவன். ஸோ அதனால் ஒன்ல ஏ, 2 பி, 3 சி, 4 டி, இப்படின்னு சொல்லி போட்டுட்டு இது பண்ணிடலாம், சரிங்களா. இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு போடும்போது ஏ முடிச்சாச்சு, பி, அப்போ பி என்ன, ஒரு கொஞ்சம் ஒரு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ ஸ்கேல் பென்சில் வச்சு கொஞ்சம் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு மேட்ச் தி ஃபாலோயிங், மேட்ச், ஸோ மேட்ச் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படின்னா, இது கொஷின் எழுதி எழுதட்டா ப்ரோ அப்படின்னா, சாய்ஸஸ் யூஸ் எப்படினாலும் எழுதலாம், கொஷின் எழுதினாலும் எழுதலாம், இல்லை சும்மா ஆன்சர் மட்டும் எழுதலாம், சும்மா ஆன்சர் மட்டும்னா ஆப்ஷன் மட்டும் எழுதணும். பட் மெஜாரிட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஷின் எழுதி எழுதுறதும் பெட்டர் தான், ஓகேவா. கொஷின் எழுதிய கூட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இந்த இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கூட எழுதுறது கொஞ்சம் பெட்டராக தான் வந்து இருக்கும், ஓகே. இதே மாதிரி எல்லாம் எழுதி முடிச்சிருவீங்க, சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேஜில் ஜஸ்ட்டு வந்து ஒரு இது ஒரு இவ்வளோ பெருசாக ஒரு பேஜ் இருக்குது, சரியா, இவ்வளோ பெருசாக ஒரு பேஜ் இருக்குது, ஃபில் அப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்டு ஒன்று, தேர்டு ஒன்று, ஃபோர்த்து ஒன்று, இந்த மாதிரி வந்து எழுதிட்டீங்க, லைன் போட்டுற போகிறீங்க. இவ்வளோ பேஜஸ் இருக்குறோம், நான் இது என்ன ப்ரோ பண்ணட்டும் அப்படின்னா, இந்த பேஜஸில் பேலன்ஸ் எழுத வேண்டாம், பிகாஸ் நியூ செக்ஷனை நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இதை ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு பேஜை நீங்கள் திருப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2A அடுத்து அப்படியே ப்ளாப்ளாப்ளா என்னென்ன எழுதணுமோ எல்லாமே எழுதிருங்க. சரி ப்ரோ, இப்போ நான் 2A இங்கே ஆரம்பித்தேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சிருக்கு, இப்போ 2B இங்கே போடட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். 2A இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சிருக்குன்னா, லைன் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஒரு ப்ரெசன்டேஷன்ஸுங்கிறது அப்படி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது அவங்களே சொல்லியிருப்பாங்க, நியூவாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே நியூ பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சொல்லியிருப்பாங்க, சரியா. இங்கே ஆரம்பித்த கொஷினு இங்கே ஃபுல்லாக எழுதியிருக்கேன்,
இங்கே வரேன் எழுதியிருக்கேன், இந்த இடத்துல முடிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த உடனே மறுபடியும் பீன் போட்டு எழுதாதீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ண வேண்டாம். நல்லா இருக்காது, அப்படியே ஒரு எண்டோடு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்காது. ஓகே ப்ரோ, இப்போது ரூல்டு பேப்பருங்கிறீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரூல்டு பேப்பர் கொடுத்தாங்க, இப்போ எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதாவது லாஸ்ட் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்லாம் ரூல்டு பேப்பராக கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ ரூல்டு பேப்பர் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கொஷின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கொஷினில் என்றைக்குமே 1, 2, 3 சொல்லி பாயிண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும். பாயிண்ட்டு போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்டாரோ இல்லைனா புல்லட்டின்ஸோ இல்லைனா அந்த அஸ்டிச்க்கு போட முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன நீங்கள் போடுங்க அவருக்கு பார்த்தீங்களா, இப்படி போடலாம். என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நம்பர் மட்டும் கொஞ்சம் வேணா போட்டுங்க, உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் போடுங்க. ஓகே, போடும்போது இங்கே இந்த டாட்டில் இந்த மார்ஜின்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரியா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி டின் அப்படின்னு சொல்லி நான் ஹெட்டிங் போடுறேன், சரியா? டின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு 2 வச்சு ஒரு ஹைஃபன் போட்டுட்டு அப்படியே இப்படி ஒரு லைன். ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இது என்ன கொஷின் சொல்லி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறீங்க. எழுதின உடனே இப்படி ஒரு புல்லட்டின், இது ஒரு நேமு, இப்படி 2 ஒரு ஹைஃபனு, ஸோ அண்டர்லைன் வந்து 2 போடுங்க. இது நான் ஏன் இப்படி நான் உங்களை போட சொல்கிறேன் அப்படின்னா, பிளாக் கலர் லெட் வச்சு போடும்போது சூப்பராக இருக்கும், ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேவா? பிளாக் கலர் போடும்போது இன்னொன்று நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இன்கேஸ் அப்கமிங் எக்ஸாமில் பிளாக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னால் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி எதுவும் சொல்லலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லலைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சொன்னால் வேண்டாம், சரியா? ஏன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எந்த வருதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ மேபி இப்போ ரூல்டு பேப்பர் இருக்குது, பழைய பேப்பர் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் ரூல்டு கொடுக்குறாங்களா இல்லை அன்ரூல்டு கொடுக்குறாங்களாங்கிறது தெரியாது நமக்கு. அதனால் எதுனாலும் வரலாங்கிறத நான் சொல்லலை, இப்படி இருக்குது இதுதான் பண்ணணுங்கிறத நான் சொல்லலை, மேபி அப்படி தான் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இங்கே டாட் வச்சாச்சு ப்ரோ, இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு லைன் இந்த ஒரு கேப் இருக்குல்ல அதை விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்படி கொஞ்சம் நல்லா இட் மீன்ஸ் அண்ட் ஓகே, நான் ஜஸ்ட் வீடியோனால கொஞ்சம் நான் ஸ்பீடாக கூட நான் இது பண்ணிடுறேன். ஓகே, அங்கே வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் நீங்கள் எழுதிக்கோங்க. இட் மீன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அலாட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, சும்மா அப்படியே ஒரு பிளா ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக நான் அப்படியே சும்மா மட்டும் போகிறேன்ப்பா. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ அதாவது ஹெட்டிங்கு ஒரு லைன் விட்டு 5 இப்போ அடுத்த ஹெட்டிங் போடணும். என்ன பண்ணுறது, இங்கே ஒரு டாட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு இங்கே, ஸோ டின்னோ என்னதோ என்ன என்ன ஹெட்டிங்கோ அந்த ஹெட்டிங் ஹெட்டிங்க்கு அடுத்த ஒரு பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு லைன் விட்டு இப்படி பண்ணால் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இது கரெக்டான மெத்தடு, சரியா? ஒரு ரூல்டு பேப்பர் கொடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த பேப்பரில் கொடுத்தாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அன்ரூல்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை, இந்த பேப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா சொல்கிறேன், லைன்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்காது, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி, ஆரஞ்சு ப்ரௌன் மாதிரி இருக்கும், ஐ மீன் செங்கல் கலர் பிரிக்ஸ் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிப்பா, அவ்வளோதான். இது கரெக்டான மெத்தட், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இதான் நல்லது உங்களுக்கு, சரியா? இப்போது சில பேர் சில இடத்துல இட் மீன்ஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அலாட்டட் பை த சிஜி சிஏஜி ஆஃப் இந்தியா. இது எப்படி இருக்கும் பாருங்கள், ரெண்டுக்கு என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு எழுதுனது, நல்லாவே இருக்காது பார்க்க, ப்ரெசன்டேஷன் வைஸ் ஒஸ்ட்டு. ரெண்டாவது பேப்பர் அதிகமாக போகும், உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணும்போது ஒரு கொஷின், இப்போ ஒரு கொஷின் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 சரியும் போகும், அது நல்லா இருக்காது, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? அடிஷனல் ஷீட் உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க தான், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கா, ஹெட்டிங்கு ஒரு 5 ஹெட்டிங்கு ஒரு 5 அப்படி போடும்போது நல்லாயிருக்கா, ஒரு லைன் ஒரு லைன் ஒரு லைன் அப்படி போடும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மெத்தடு வேண்டாம், இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. அகைன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. என்ன ஒன்று உங்களுக்குன்னா, ஒரு 26 pages, 30 pages அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கடைசியில் நீங்கள் பேஜஸ் அந்த ஃப்ரண்ட் பேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் பேஜ் நம்பர் எல்லாமே நீங்கள் போடணும், எல்லாமே இருக்கும், பேஜ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக போட்டணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் தான் வருங்கிறது நான் சொல்லலை, முன்னாடி இருந்துச்சு, மேபி இப்போது ஆண்ட்ராய்டில் மாற்றுறாங்களா என்னங்கிறதே தெரியலை, ஜஸ்ட் நான் சொன்னேன். அதே மாதிரி பிளாக் யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இன்கேஸ் பிளாக் ரெஸ்ட்ரிக்டட்னு சொன்னாங்கன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளாக்குங்கிறது நான் ஹெட்டிங்க்கு தான் சொன்னேன், கலரு தயவு செஞ்சு யூஸே பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா அந்த சார்ட்டு இந்த அதாவது டேப்லெட் கலம் நீட்டாக போட்டுருவீங்க, சில இடத்துல சார்ட் மாதிரி போட்டு இது பண்ணலாமாண்ணா, மார்க்லாம் கிடைக்குமா அப்படின்னா தேவையானது சார்ட் பண்ணலாம்ப்பா, சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு போய் சார்ட் போடக்கூடாது சரியா. இன்னொன்று நல்லா யோசிச்சுக்கோங்க, அப்டைனிங் டின்னே. இப்போ ஒரு க்வெஸ்சன், அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஓகேவா? இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும், இந்த க்வெஸ்சன் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும். என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க? அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் டின், இதுதான் க்வெஸ்சனு இல்லையா, இதுதான் க்வெஸ்சனு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டின் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம போயிடும். அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டின்னா என்னங்கிற ஒரு மீனிங்கை ஃபஸ்ட்டு மீனிங், ரெண்டு டாட்டு ஒரு ஹைஃபன் டூ லைன்ஸு. ஸோ டின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துட்டு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், மார்க்ஸ் 100% உங்களுக்கு கிடச்சிடும், அந்த ஒரு க்வெஸ்சனுக்கு சூப்பராக மார்க் கிடைக்கும் சரியா. ஸோ அதனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எடுத்தவொடனே இதுதான் நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த க்வெஸ்சன்லேருந்து 1 மார்க் ஆர் 2 மார்க் கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களோட அந்த இந்த தியரியோட மார்க் அதுவாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டு சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சரியா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன் எக்ஸாம் பற்றி, இந்த ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஸோ சொல்லிட்டேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்வெஸ்சன் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பின் பண்ணி நல்லா நீட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகே, எல்லாமே டேக் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இங்கே இந்த ரோல் நம்பர் எழுதுறது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறது, இல்லைனா உங்களோட நேம் எழுதுறது, இல்லைனா அந்த க்வெஸ்சன் பேப்பரில் டிக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சன் ஷீட்டில் ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி, செக்ஷன் என்ன செக்ஷன் ஏ, பார்ட் 1னா பார்ட் 1, 1ல் ஏ என்ன ஏதுங்கிறத கிளியராக எழுதிருங்க, பேஜ் நம்பர் மட்டும் டேரெக்டாக போட்டுருங்க, அவ்வளோதான். பேப்பர் வைஸ் குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கும், ஃபஸ்ட்லாம் கிடையாது, குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ரொம்ப கம்மியாலாம் கொடுத்துருப்பாங்க, அப்போ சூப்பராக தான் இருக்கும் ஓகேவா. ஆனால் இந்த சைஸுக்கு தான் இருக்கும் ஆன்சர் ஷீட்டு, இந்த சைஸ் தான், இதுதான் சைஸே ஓகே. இப்போது இதுதான் சைஸு பார்த்துக்கோங்க, இந்த சைஸ் இவ்வளோ பெருசு கிடையாது, இது ஆன்சர் சி சைஸ் சைஸு. உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்த மாதிரி, தையல் போட்டு கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, த்ரெட்டு வச்சு போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த பேப்பர் காலி ஆகிடும், மேக்ஸிமம் அந்த பேப்பர் வந்து கரெக்டாக வரும். அப்படி காலி ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து த்ரெட்டு போட்டு இது பண்ணுற மாதிரி மட்டும் வந்து இருக்கும், அவ்வளோதான்ப்பா ஓகே. ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிளாக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க, ஹெட்டிங்க்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகே. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு நம்மளோட ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிறது இப்போ நான் வீடியோவில் எடுக்கிறனால நான் இவ்வளோ ஸ்பீடாக வச்சு நம்ம எழுதினா, ஸ்பீடாகவே எழுதினாலும் அந்த லைனில் மட்டும் கொஞ்சம் நல்லா லைனில் படுற மாதிரி வந்து நீங்கள் எழுதினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைனில் டச் ஆகிற மாதிரி எழுதினா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கும் போது ப்ரெசன்டேஷன் வைஸ் இது இது அப்புறம் அந்த வேர்டுக்கு வேர்டுக்கு கேப் அது இருந்தால் வச்சு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்ப்பா ஓகே. லெட் பென் அப்படிங்கும் போது வந்து கம்பெனி வைஸ் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த ஒரு பிராண்டை வந்து வச்சுருக்கேன் ஓகே, உங்களுக்கு நீங்கள் நிறைய எதனால இருக்கும், பட் இந்த ரொம்ப ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிப் மட்டும் வாங்காதீங்க, இது நார்மலாக தான் இருக்குது ஓகே. ரொம்ப அப்படியே பெருசாக இருக்கும், தடிமனாக இருக்கும், அந்த மாதிரி இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிச்ச ஸ்கேல் பென்சில் எல்லாமே நீங்கள் அஸ்யூஷல் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் தென் இந்த ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் கோடு, சப்ஜெக்டோட கோடே வந்து இதுதான் P11 அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு அதை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க, அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க, 3 ஹவர்ஸ் டைமிங் சரியா, அவ்வளோதான்ப்பா. கலருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அட்டம்ப்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கலர் ஒன் டைம் பிங்க் வரும், ஒன் டைம் எல்லோ வரும், ஒன் டைம் ப்ளூ வரும் ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து வரும் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட நீங்கள் ஸ்டோரியில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஓகே, ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ, இது தெரியாமல் கண்டிப்பாக எக்ஸாமில் போனோம்னா நமக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் கூட தெரியாமல் ஆகிடும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பை, டேக் கேர், பை பை.